கைஸ் இந்த வீடியோவில் எல்லோருமே வந்து ஒரு 5000 ரூபாய் வரைக்கும் ஆன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு செம்மையான ஏர்னிங் ப்ளூட்டு வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இந்த ஒரு ஏர்னிங் ப்ளூட்டை மட்டும் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க, எல்லோருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த ஏர்னிங் ப்ளூட்டில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோ ரெஃபரலோ இந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. ஓகேங்களா, எல்லோருமே வந்து செல்ஃபாகவே ஒர்க்கு பார்த்து ஒரு நல்ல பேமெண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஒர்க்கு மட்டும் தான், ஓகேங்களா, செல்ஃபாக ஒர்க்கு வந்து பார்க்க போகிறீங்க, ரொம்ப ஈஸியான ஒர்க்கு தான். ஓகேங்களா, எல்லோருமே வந்து இந்த ஒர்க்கை பார்த்து ஒரு நல்ல பேமெண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு ஒர்க்கு வந்து பார்க்குறீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு அதிகமான பேமெண்ட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, நீங்கள் வந்து நல்லா ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பேமெண்ட் வந்து கிடைக்கும், எல்லோருக்குமே பேமெண்ட் கேரண்டியாக வந்து கிடைக்கும். ஓகேங்களா, ரொம்பவே ட்ரஸ்டடு, வெரிஃபைட் பண்ணப்பட்டது, பக்காவாக பேமெண்ட் வந்து கொடுப்பாங்க. இந்த ஒரு ஏர்னிங் லூட்டில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு ப்ராப்பராக வந்து ஒர்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் கேரண்டியாக கிடைக்கும். ஓகேங்களா, எல்லோருமே வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் மட்டும் தான் நம்ம வந்து ஒர்க்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, 10 நிமிஷம் ஒர்க்கு பார்த்து நம்ம வந்து ஒரு நல்ல பேமெண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு ஏர்னிங் லூட்டை வந்து யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க, எல்லோருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அந்த வீடியோவில் வந்து எப்படி இந்த ஏர்னிங் லூட்டில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு ஒர்க்கு பார்த்து ஏர்ன் பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா எல்லோருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் என்ன நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மஸ்ட்டாக எல்லோருமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷன் புதுசாக வந்தாலும் மொதல் லிங்க், பேமெண்ட் ப்ரூஃப், எல்லா விதமான ஏர்னிங் அப்டேட்டுமே நம்ம டெலிகிராம் சேனலில் நம்ம வந்து கொடுப்போம். அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் போடுறோம் பார்த்தீங்களா, ஏர்னிங் அப்ளிகேஷன் வெப்சைட், அது வந்து ஒர்க் ஆகதா, ஸ்டாப் பண்ணிட்டாங்களா, அதில் வரக்கூடிய அப்டேட்டு, அதில் வரக்கூடிய பேமெண்ட் ப்ரூஃப், இந்த மாதிரி எல்லா விதமான டீட்டெயிலுமே நம்ம டெலிகிராம் சேனலில் நம்ம வந்து கொடுப்போம். ஸோ எல்லோருமே வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அந்த அப்டேட் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே நான் வந்து கொடுக்குறேன், அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிவிட்டு எல்லோருமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வீடியோவில் இன்றைக்கான ஏர்னிங் லூட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஒரு ஏர்னிங் லூட்டில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க்கு பார்த்து ஏர்ன் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட வந்து இந்த மைசஸ் ப்ரௌசர் வந்து இருக்கணும். உங்ககிட்ட இந்த மைசஸ் ப்ரௌசர் வந்து இல்லைனா எல்லோருமே வந்து மைசஸ் ப்ரௌசர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. மைசஸ் ப்ரௌசருக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே வந்து கொடுக்குறேன், அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் வந்து போகும். ப்ளே ஸ்டோர்லேருந்து இந்த மைசஸ் ப்ரௌசர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. மைசஸ் ப்ரௌசர் வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மைசஸ் ப்ரௌசரில் வந்து மெட்டாமாஸ்க் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, மெட்டாமாஸ்க் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா, அந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லோருமே மெட்டாமாஸ்க் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து மைசஸ் ப்ரௌசர் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் வந்து மெட்டாமாஸ்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஏர்னிங் லூட்டுக்கான லிங்க் வந்து இருக்கும். ஓகேங்களா, அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் வந்து அந்த ஒரு லிங்கை வந்து கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, அதாவது குரோம் ப்ரௌசர் அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு ப்ரௌசரில் வந்து ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆனிச்சுன்னா அந்த லிங்கை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு மைசஸ் ப்ரௌசரில் வந்து கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா வந்து நம்ம மைசஸ் ப்ரௌசரில் தான் ஒர்க்கு வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து வேறு ப்ரௌசரில் ஓப்பன் ஆனிச்சுன்னா அந்த லிங்கை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு மைசஸ் ப்ரௌசரில் வந்து கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். ஓகேங்களா, இந்த மாதிரி பேஜ் வந்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா லாகின் வித் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து ட்விட்டர் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, அந்த ட்விட்டர் பேஜில் வந்து உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு உங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் லாக்இன் பண்ணிக்கோங்க. உங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் லாக்இன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து இருக்கும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிரும். நீங்கள் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு ஏர்னிங் லூட்டுக்கான இன்டர்ஃபேஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட வாலெட்டை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும். அதாவது மைசஸ் ப்ரௌசரில் வந்து நீங்கள் மெட்டாமாஸ்க் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்களா, அந்த மெட்டாமாஸ்க் அக்கௌண்ட்டு ப்ளஸ் வந்து இந்த அக்கௌண்ட்டு, இந்த ரெண்டையுமே நம்ம வந்து லிங்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அது எப்படி வந்து நீங்கள் லிங்க் பண்ணுறீங்கன்னா டாப்பில் பாருங்கள் அந்த மெனு ஆப்ஷன் வந்து இருக்கா, அந்த மெனு ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். இந்த ஆப்ஷனில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா லிங்க் யுவர் வாலெட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். இந்த ஆப்ஷனில் இருக்கிற இந்த மெட்டாமாஸ்க் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு மெட்டாமாஸ்க் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, மெட்டாமாஸ்க் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆப்ஷன் இருக்கா, அந்த கனெக்ட் ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் உங்களுக்கு வந்து லோட் ஆகும். நீங்கள் வந்து லோட் ஆகி முடிக்கிற வரைக்கும் அப்படியே வந்து வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சைன் இன் ஆப்ஷன் வந்து கேட்கும். ஓகேங்களா, இந்த சைன் இன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வாலெட் வந்து கனெக்ட் ஆகிக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம வாலெட் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். வாலெட் வந்து கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் டாப்பில் கொடுத்துருக்க அந்த க்ளோஸ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் வந்து பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து கனெக்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? அதாவது நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் வாலெட்டை வந்து கனெக்ட் பண்ணுங்க. உங்கள் வாலெட்டை வந்து கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும், ஓகேங்களா? அவங்க ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அப்படியே வந்து கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வந்து இருக்கும், இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வந்து இருக்கும், ஓகேங்களா? இந்த டாஸ்க் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து அந்த ட்விட்டர் பேஜ் வந்து போகும், ஓகேங்களா? அந்த ட்விட்டர் பேஜுக்கு போனதுக்கப்புறம் கன்ஃபார்ம் வந்து கேட்கும். அதில் இருக்கிற அந்த கன்ஃபார்ம் ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து கனெக்ட் ஆகிக்கும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து எல்லோருமே வந்து இந்த ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து கனெக்ட் பண்ணினதுக்கு அப்புறம் தான் இதில் இருக்கிற அந்த மற்ற டாஸ்க் எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? நீங்கள் வந்து உங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதே டாஸ்க்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதாவது நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கனெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும், நீங்கள் கனெக்ட் பண்ணினதுக்கப்புறம் கம்ப்ளீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும், ஓகேங்களா? அந்த கம்ப்ளீட் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒரு டாஸ்க் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிக்கும். இதே மாதிரி இந்த டாஸ்க்கை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அந்த டாஸ்க்கை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான டாஸ்க் வந்து இருக்கும், ஓகேங்களா? அந்த டாஸ்க் எல்லாமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற அந்த டாஸ்க் எல்லாமே நம்ம வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? நமக்கு வந்து கஷ்டமான டாஸ்க் எதுவுமே வந்து கிடையாது, எல்லாமே வந்து ஈஸியான டாஸ்க்கு தான். அந்த டாஸ்க் எல்லாமே வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறது கிடையாது, நீங்களே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? அந்த டாஸ்க் எல்லாமே வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். இந்த இதில் வந்து நமக்கு எந்த மாதிரி டாஸ்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது, இவங்க ட்விட்டர் அக்கௌண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணுறது, லைக் பண்ணுறது, இந்த மாதிரி டாஸ்க்கு தான் இருக்கும், ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். உங்களை வந்து லைக் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு நீங்கள் போயிட்டு வந்து லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிட்டீங்கன்னா அந்த டாஸ்க் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிக்கும். அதே மாதிரி வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் போயிட்டு வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் அந்த டாஸ்க் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிக்கும், ஓகேங்களா? இந்த மாதிரி லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி டாஸ்க் தான் இருக்குது. அந்த டாஸ்க் எல்லாமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அந்த டாஸ்க் எல்லாமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட் எல்லாமே நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அந்த டாஸ்க் எல்லாமே வந்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஒர்க்கு இருக்குல்ல, இந்த ஒர்க்கை மட்டும் நீங்கள் வந்து பாருங்கள், ஓகேங்களா? இந்த ஒர்க்குக்கு தான் உங்களுக்கு வந்து அதிகமான அமௌண்ட் வந்து கிடைக்கும். இந்த ஒர்க்கை வந்து எல்லோருமே பார்க்கணும், ஓகேங்களா? அதாவது இந்த ஏர்னிங் லூட்டில் வந்து யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறீங்களோ அத்தனை பேருமே இந்த ஒர்க்கை வந்து பார்த்துருக்கணும், ஓகேங்களா? இந்த ஒர்க்குக்கு தான் நமக்கு வந்து அமௌண்ட்டே வந்து கிடைக்கும். அதாவது சொல்ல போனால் இந்த ஒர்க்குக்கு தான் நமக்கு வந்து அமௌண்ட்டே கொடுக்குறாங்க, ஓகேங்களா? அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு டாஸ்க் பண்ணிங்க பாருங்கள், அதுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாயிண்ட் எல்லாமே சும்மா, ஓகேங்களா? அந்த பாயிண்ட் எல்லாம் வந்து ஒன்றுமே வந்து கிடையாது. இப்போ நம்ம பண்ண போற இந்த ஒர்க்குக்கு தான் நமக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கும், ஓகேங்களா? அப்படி என்ன ஒர்க் வந்து நீங்க பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன் பாருங்க, இதே மாதிரி போஸ்ட் வந்து நீங்க வந்து ட்விட்டர்ல வந்து போடணும், ஓகேங்களா? ஒரு ஒரு யூசருமே இந்த மாதிரி போஸ்ட் வந்து போடணும். இந்த மாதிரி ஒரு போஸ்ட் வந்து நம்ம போடுறோம் பார்த்தீங்களா, இந்த போஸ்ட்டுக்கு நமக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கும், ஓகேங்களா? அந்த போஸ்ட் வந்து நீங்கள் டெய்லி வந்து போடணும். அதாவது இன்றைக்கி நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு இன்றைக்கு மட்டும் போட்டால் பார்த்தாது, ஒரு ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து போடணும், ஓகேங்களா? ஒரு ஒரு நாளைக்கு நீங்கள் போடக்கூடிய அந்த போஸ்ட்டுக்கு உங்களுக்கு வந்து அமௌண்ட் கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஒரு நாளைக்கு ஒரு போஸ்ட், ஓகேங்களா? ஒரு நாளைக்கு ஒரு போஸ்ட் வந்து நம்ம போட்டோம்னா ஒரு ஒரு நாளைக்கு நம்ம போடக்கூடிய அந்த போஸ்ட்டுக்கு நமக்கு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்ட்டுக்கு நமக்கு வரக்கூடிய அந்த லைக்கு கமாண்ட் இருக்குல்ல, அந்த லைக்கு கமாண்டுக்கு நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ ட்விட்டரில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு போஸ்ட் போட்டு ஒரு நல்ல அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். நான் போட்டிருக்கேன் பாருங்கள் போஸ்ட், இதே மாதிரி தான் நீங்களும் வந்து போடணும், ஓகேங்களா? இதே மாதிரி இந்த இமேஜ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கக்கூடிய லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே நான் வந்து கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிக்கும். அந்த இமேஜ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த இதில் வந்து நான் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், இதே மாதிரி தான் நீங்களுமே வந்து மென்ஷன் பண்ணணும், ஓகேங்களா? அதாவது நீங்கள் வந்து என்ன ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து அந்த ஏர்னிங் லூட்டில் வந்து லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ட்விட்டர் அக்கௌண்ட்டில் தான் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணணும், ஓகேங்களா? மாற்றி வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த பாயிண்ட் வந்து ஆட் ஆகாது, ஓகேங்களா? என்ன அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதே அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் வந்து போஸ்ட் போடுங்க. இந்த லெட்டர்ஸ் இருக்குல்ல, இந்த லெட்டர்ஸ் எல்லாமே நான் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் நான் வந்து கொடுக்குறேன், ஓகேங்களா? எல்லோருமே வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து போயிட்டு அந்த லெட்டர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இதே மாதிரி நீங்கள் வந்து போஸ்ட்டை வந்து போட்டுக்கோங்க, ஓகேங்களா? இதே மாதிரி போஸ்ட், ஓகேங்களா? இதே மாதிரி ஒரு ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு ஒரு போஸ்ட்டை வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு நமக்கு வந்து லைக்கு கமெண்ட் வந்துச்சுன்னா நமக்கு வந்து இன்னும் அதிகமான அமௌண்ட் வந்து கிடைக்கும். அதுக்குமே நான் வந்து ஒரு மெத்தட் சொல்கிறேன், ஓகேங்களா? அந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்குமே வந்து அந்த லைக்கு கமெண்ட் வந்து கிடைக்கும், எனக்குமே அந்த லைக்கு கமெண்ட் வந்து கிடைக்கும், ஓகேங்களா? நம்மளே நமக்கு வந்து அந்த இது எல்லாமே வந்து பண்ணிப்போம். அதாவது நான் வந்து என்ன சொல்கிறேன்னா எனக்கு வந்து நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து நான் பண்ணுறேன், ஓகேங்களா? நமக்குள்ளே நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு நல்ல அமௌண்ட் வந்து நம்மளே வந்து ஏர்ன் பண்ணிப்போம், ஓகேங்களா? நான் வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்கேன், ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து லைக்கு கமெண்ட்டு ரீபோஸ்ட் வந்து பண்ணுங்கள். நீங்கள் வந்து லைக்கு கமெண்ட்டு ரீபோஸ்ட் வந்து பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போடக்கூடிய அந்த போஸ்ட் இருக்குல்ல, அந்த போஸ்ட்டுக்கு நான் வந்துட்டு லைக்கு கமெண்ட்டு ரீபோஸ்ட் வந்து பண்ணுவேன், ஓகேங்களா? இதே மாதிரி நமக்குள்ளே நம்ம வந்து பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஏர்னிங் லூட்டில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த ஏர்னிங் லூட்டில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கான அந்த டாஸ்க் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டாஸ்க் எல்லாமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க.
இருக்கேங்க. அந்த டாஸ்க் எல்லாமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு போஸ்ட் வந்து நீங்களுமே வந்து போடுங்க ஓகேங்களா. இதே மாதிரி போஸ்ட் நீங்களுமே வந்து போட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா என்னோட போஸ்ட்டுக்கு வந்து லைக்கு கமெண்ட் வந்து பண்ணுங்க ஓகேங்களா. என்னோட போஸ்ட்டுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே கொடுக்குறேன். அதே மாதிரி நம்ம டெலிகிராம் சேனலில் நான் வந்து கொடுக்குறேன் ஓகேங்களா. அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு போஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து லைக்கு கமெண்ட் ரீபோஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து லைக் பண்ணிக்கோங்க. இந்த இது வந்து இந்த லைக் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிட்டு லைக் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஏரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிட்டு ரீபோஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அந்த ரீபோஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு கமெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து பண்ணுவேன் ஓகேங்களா. எனக்கு யாரெல்லாம் வந்து லைக்கு கமெண்ட் ரீபோஸ்ட் வந்து பண்ணுறீங்களோ அவங்க ப்ரொஃபைலில் போயிட்டு நீங்கள் போட்டிருக்க அந்த போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போஸ்ட் எல்லாத்துக்கும் நான் வந்து லைக்கு கமெண்ட் ரீபோஸ்ட் வந்து பண்ணிடுவேன். இதே மாதிரி நமக்குள்ளே நம்ம வந்து பண்ணிவிட்டு ஒரு நல்ல அமௌண்ட் வந்து நம்ம ஏர்ன் பண்ணிப்போம். நீங்களே வந்து பாருங்கள், நம்ம வந்து ட்விட்டரில் போகிறோம் பார்த்தீங்களா, அந்த போஸ்ட்டுக்கு வரக்கூடிய லைக்கு கமெண்ட்டுக்கு நமக்கு வந்து எவ்வளோ பாயிண்ட் கொடுக்குறாங்கன்னு இவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம போட்ட அந்த போஸ்ட்டுக்கு வந்து ஒரு ரீட்வீட் வந்து வந்துச்சுன்னா 5555 பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு கமெண்ட் வந்துச்சுன்னா 3333 பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஒரு லைக்குக்கு வந்து 888 பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. இதே மாதிரி நம்ம வந்து டெய்லி ஒரு போஸ்ட் வந்து போட்டு ஒரு நல்ல அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். நம்மக்கிட்ட வந்து இந்த பாயிண்ட் இருக்குல்ல, அந்த பாயிண்ட் வந்து நம்ம கிட்ட எவ்வளோ இருக்கோ அந்த பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அந்த இன்கம் வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா. இந்த ஒரு ஏர்னிங் லூட்டை வந்து யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லோருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ல எல்லோருமே வந்து ஒரு நல்ல பேமெண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து ப்ராப்பராக ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேமெண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். எல்லோருமே வந்து நான் வீடியோவில் சொன்ன இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிட்டு ப்ராப்பராக வந்து ஒர்க்கு பாருங்க. எல்லோருமே வந்து ஒரு நல்ல பேமெண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு ஏர்னிங் லூட்டில் வந்து நமக்கு வரக்கூடிய அந்த பாயிண்ட் இருக்குல்ல, அந்த பாயிண்ட் எல்லாமே வந்து 7 நாளைக்கு ஒரு டைம் தான் நம்ம அக்கௌண்ட்டில் வந்து ஆட் பண்ணுவாங்க ஓகேங்களா. அதாவது இன்ஸ்டண்ட்டாக வந்து நமக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. அதாவது இந்த ஒரு வாரத்தில் நமக்கு வந்து எவ்வளோ லைக் வந்திருக்கு, எவ்வளோ கமெண்ட் வந்திருக்கு, இது எல்லாமே வந்து கால்குலேஷன் பண்ணி 7 நாளைக்கு ஒரு டைம் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து ஆட் பண்ணுவாங்க ஓகேங்களா. அந்த பாயிண்ட் நம்மக்கிட்ட வந்து எவ்வளோ இருக்கோ அந்த பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அமௌண்ட் வந்து கிடைக்கும் ஓகேங்களா. அந்த ஒரு ஏர்னிங் லூட்டை வந்து யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லோருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஒரு விஷயமே ஒரு நல்ல பேமெண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். அந்த ஏர்னிங் லூட்டை பற்றின மற்ற அப்டேட் இருக்குல்ல, மற்ற அப்டேட் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் நான் வந்து கொடுக்குறேன். எல்லோருமே வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே வந்து இருக்குது. இந்த ஒரு ஏர்னிங் லூட்டை வந்து யாருமே மிஸ் பண்ணாமல் எல்லோருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.